ஹாய் எவ்ரிபடி, இப்போ பார்த்தீங்கன்னா சன் பிக்சர் அது ரெடியாக அண்ணாத்தை படத்தை பற்றி ஒரு அபிஷியலாக ஒரு அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. இப்போ தலைவரின் சொந்தங்கள் கொண்டாட்டத்தில் இருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறது பற்றி யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி. ஆமாங்க, நம்ம தலைவருடைய படம் ஹையஸ்ட் ஓப்பனர் அப்படின்னு தெரியும். எல்லா ரெக்கார்டையும் முறியடிச்சது. அது மட்டும் இல்லாமல் 35 கோடி ஃபஸ்ட்டு தமிழகத்தில் அதிக வசூல் பண்ண படம் அப்படின்னு ஒரு சாதனை. அதாவது சாதனை சொல்லணும்னா அவ்வளோ சாதனையை கிரியேட் பண்ணியிருந்தார். ஆல் டைம் தமிழ்நாடு ஹையஸ்ட் ஓப்பனர் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹையஸ்ட் வீக்கெண்ட் ஓப்பனர் இன் தமிழ்நாடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2021 இன் இந்தியா ஹையஸ்ட் ஓப்பனர், அதுக்கப்புறம் 2021 வேர்ல்டு வைடு ஹையஸ்ட் இந்தியன் ஓப்பனர் அப்படின்னு பல சாதனை பண்ணார். அது மட்டும் இல்லாமல் 7 நாளில் 200 கோடி இதை பாருங்க அனுப்பிச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து அதிக, அதாவது என்ன ரெக்கார்டு அவர் வந்து கிரியேட் பண்ணாரோ அந்த ரெக்கார்டெல்லாம் முறியடிச்சுட்டு திருப்பவும் புதிய ரெக்கார்டை வச்சுட்டு போகிறது நம்ம தலைவருடைய அந்த வழக்கம். அதுபோல் தான் இப்போ செஞ்சுட்டு போயிருக்காங்க. இதுப்போது என்ன இது அதுக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? இதெல்லாம் நியூஸ் பேப்பரில் வந்ததுங்க, சரி. ஆனால் அபிஷியலாக இன்றைக்கி நம்ம சன் பிக்சர் வெளியிட்ருக்காங்க, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். டூரிங் த குவாட்டர் கம்பெனி ரிலீஸ் த ராஜ் டிக்கெட் ஃபிலிம் இன் அண்ணாத்தே விச் ரிப்போர்ட்டட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இன் 150 crore தி டொமஸ்டிக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டொமஸ்டிக் மார்க்கெட்னா அது சென்னை, அந்த நம்மளுடைய தமிழ்நாடு இந்த ஏரியாவுக்கு மட்டும். அதாவது அவங்களுக்கு 69.9 அப்படின்னு சொல்லிட்டு பர்சன்டேஜும் கொடுத்துருக்காங்க. 150 crore கலெக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றது அஃபிஷியலாக முன்னாடி வந்து அன்அஃபிஷியலாக சொல்லியிருந்தோம். இப்போது அஃபிஷியலாக அவங்களே வந்து அதை ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இது தாங்க விசேஷம். நம்ம தலைவருடைய படம் என்றைக்கா இருந்தாலும் உண்மையை அவங்க நம்ம தயாரிப்பு நிறுவனமே சந்தோஷமாக அறிவிப்பாங்க. அது தாங்க கெத்து. ஏன்னா மற்ற படங்கள்லாம் கோல்டு காயின் வாங்கிட்டு ட்ரேக்கர் அறிவிப்பாங்க, அதை பிடிச்சிக்கிட்டு அவங்க தொங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நமக்கு மட்டும்தான். இதுக்கு முன்னாடி எந்திரனில் கூட பார்த்துருக்கலாம், பேட்டியில் பார்த்துருக்கலாம், ஃபாஸ்டஸ்ட் 100 crore சொல்லிட்டு 11 days அப்படின்னு அவங்களே வந்துட்டு விட்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அண்ணாத்தில 35 கோடி வசூல் பண்ணு, அதாவது முதல் தமிழ் படம் அப்படி அதிகமான வசூல் சொல்லிட்டு அவங்களும் வந்து ரீட்வீட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க சன் நியூஸ்லேயும் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் வந்து நம்ம தலைவருடைய அந்த மேஜிக் அப்படின்னு சொல்லலாம். வேறு எந்த ஆக்டருக்கும் இது நடக்காதுங்க, நிகழாது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இப்போ சொல்லுங்கள், அண்ணாத்தோ படம் எவ்வளோ வெயிட்டாக இப்போ காமிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் அதோட பயங்கர வெயிட்டாக இப்போ தலைவர் 169 இப்போ உருவாகிட்டு இருக்குது, எதிர்பார்ப்பும் கூடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ஆஃப் பீஸ்ட். ஓகே நண்பர்களே, நீங்கள் சொல்லுங்கள் அண்ணாத்த படத்தை பற்றி உங்களுடைய மரண மாஸ் கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு மெயில் பண்ணு வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். 3 ஆப்ஷன் கேட்கும், அதில் 1st ஆப்ஷன் ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். தலைவரை பற்றின செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தலைவரின் வாய்மையை வெல்லும் சேனலில் இணைந்திருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோவை கண்டுகளித்து மிக்க மிக்க மகிழ்ச்சி. பை பாய். ஜெய்ஹிந்த்.